ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிஷப் பண்ட் இவங்க ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனும் கூட. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் டெல்லி டேடபிள்ஸ் அணியானது இவங்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் அதிரடியாக விளையாடி நிறைய ரன்களை வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 42வது லீக் போட்டியானது டெல்லி டேடபிள்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல டெல்லி டேடபிள்ஸ் அணியில எந்த ஒரு வீரருமே சரியா விளையாடல. அந்த டைம்ல ரிஷப் பண்ட் மட்டும் போட்டியில நிலையா நின்று 63 பால்ல 128 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 15-4, 7-6 வந்து அதிரடியா விளாசியிருந்தாங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்ல டெல்லி டேடபிள்ஸ் அணியானது தோல்வியை தழுவிருப்பாங்க. இந்நிலையில ஐபிஎல் மேட்ச்ல பேட்டிங்ல 4வது வரிசையில இல்ல அதுக்கும் கீழே பேட்டிங் பண்ணவங்களே அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னா அது இந்த ரன்கள் தான். சிறந்த பவுலர்ஸ்களே புவனேஸ்வர் குமார், ரஷித் கான் இவங்களோட பந்து வீச்சையே ரிஷப் பண்ட் அதிரடியா விளாசி நிறைய ரன்களையும் வந்து எடுத்திருக்காங்க. T20 மேட்ச்லயே அதிக ரன்கள் எடுத்த இந்தியர் பட்டியல முதல் இடத்துல வந்து ரிஷப் பண்ட் தான் இருக்காங்க. 128 ரன்கள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்ட் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல மட்டும் 521 ரன்கள் எடுத்திருக்காங்க. 27 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச்லயே 20 வயசுலயே 218 நாட்கள்ல 1000 ரன்கள் எடுத்த இளம் வீரர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காங்க. ஐபிஎல் போட்டியில சதம் அடிச்ச இந்தியர்கள்ல நம்ம ரிஷப் பண்டும் வந்து அந்த பட்டியல சேர்ந்திருக்காங்க. இந்த விஷயம் ரிஷப் பண்டோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.